இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடியப் போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார் பின்னர் வக்ரம் அடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன்பின் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல செவ்வாயுடன் கேது பதினோராம் இடத்துல சூரியன் பனிரெண்டாம் இடத்துல புதன் வக்ர சுக்கரனுடன் சனி உங்கள் ஜென்மஸ்தானத்தில் குரு என்கிற கிரகநிலை அமைப்பு காணப்படுதுங்க இதில் மார்ச் மாதத்துக்கு பிறகு ராகு கேதுவின் நிலைகளால் மாற்றம் ஏற்படுதுங்க இத்தகைய கிரகநிலை அமைப்பின்படி இந்த வருடம் உங்களுக்கு எண்ணத்திற்கு ஏற்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குங்க அதே சமயம் எதிலும் முழு கவனமும் முயற்சியும் முக்கியங்க அலுவலகத்தில் முடங்கியும் அடங்கியும் இருந்த நிலை மாறுங்க உயர்வுகள் வரும் சமயத்தில் போகிற யாரையுமே பகச்சிக்காதீங்க மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவாங்க புதிய பணிக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா வாய்ப்புகள் கை கூடி வருங்க தடைப்பட்ட பதவி ஊதிய உயர்வுகள்லாம் கை கூடி வரும் அவசியம் இல்லாமல் மூணாம் நபர் விஷயங்களில் ஊக்க நுழைக்காதீங்க அது உங்களுக்கு ரொம்ப கெட்டது குடும்பத்தில் நிம்மதி வெளிச்சம் அதிகமாக இருக்கும் அது நிலைக்கணுன்னா உங்கள் வார்த்தைகளால் இனிமை ரொம்ப அவசியம் தம்பதியர் இடையே சுணுக்கம் நீங்கி இணக்கம் ஏற்படுங்க வாரிசுகளால் வசந்தம் வீசுங்க இந்த சமயத்தில் உறவுகள் யாரோடையும் உரசல்கள் வேண்டாம் பூர்வீக சொத்துல விட்டு கொடுப்பதே நல்லதுங்க வீடு மனையெல்லாம் வாங்குவீங்க இளம் வயதினர் பெற்றோரிடனும் மனமிட்டு பேசினா மங்கள காரியங்கள் மங்களமாக கைகூடுங்க செய்தொழில வளர்ச்சி சீராகும் லாபமும் சீராகும் புதிய நபர்களை நம்பி தொழிலை மாற்றவோ பெருமுதலீடையோ செய்ய வேண்டாங்க அயல்நாட்டு வர்த்தகத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் அழகு பொருள் வர்த்தகத்தில் அலட்சியம் வேண்டாம் புதிய தொழில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர் பேரில் அந்த தொழிலை நடத்துங்க அரசியல் சார்ந்தவர்களுக்கு சீரான ஆதரவு கிடைக்கும் குணத்தில் சிறு சிறுப்பு தவித்தா கடகடனை உயரலாம் மேலிடத்தின் ஆதரவை தக்க வச்சு பணிவுதான் பக்கபலமாக இருக்கும் அரசு துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வருஷம் உயர்வு உண்டுங்க துறை சார்ந்த கோப்புகளை எல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க உங்கள் தனிப்பட்ட பொறுப்புகளை பிற நம்பி ஒப்படைப்பதை முழுமையாக தவிர்த்து விடுங்கள் மாணவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப மதிப்பும் மதிப்பெண்ணும் பெறக்கூடிய ஆண்டாக இருக்குங்க சிலருக்கு படிக்கும் காலத்திலேயே எதிர்கால பணிக்கான வாய்ப்பும் கிடைக்குங்க கலை பட்டப்படிப்பு துறையினர் சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் மறக்காம ஏற்றுக்கிட்டு செஞ்சீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் அதனை பின்தொடர்ந்தே வரும் கும்பராசி பெண்களுக்கு யோகத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய ஆண்டுங்க குடும்பத்துக்கு பெரியவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தா குதூகலம் இரட்டி பார்க்குங்க பண வரவு செம்மையாக இருக்குங்க இந்த வருஷம் பழைய கடன்களை இந்த வருஷம் நீங்கள் செலுத்திடுங்க அது ரொம்ப நல்லது எந்த சமயத்திலும் மூன்றாம் நபரை குடும்ப விஷயங்களில் தலையிட அனுமதிக்க வேண்டாங்க செல்ஃபோனில் பேசினாலும் அக்கம் பக்கத்து பார்த்து பேசுங்க இரவல் நகை தரவோ பெறவோ வேண்டாங்க மீறினா நஷ்டம் உங்களுக்கு தான் வாகன பயணத்துல லாரிக்கு இடம் தருவது கூடாதுங்க இரவு நேரத்துல இடைவெளியில அவசியம் இல்லாம இறங்க வேண்டாம் அலர்ஜி சுவாச பிரச்சனை தூக்கமின்மை ஒற்றை தள்ளுபடி உபாதைகள் வரலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜென்ம குரு குடும்ப குரு என மாறி மாறி அமைகிறது சனி ஜென்மசனியாக வந்து அமரப்போகிறார் ராகு மூன்றாம் வீட்டிலும் கேது ஒன்பதாம் வீட்டிலும் பயணம் செய்கிறாருங்க வேலையில் மாற்றம் வேண்டாம் அனுபவங்களே உங்களுக்கு படிப்பினை தரும் காலமாகும் வேலையில் அலைச்சலும் வேலைப்பலும் அதிகரிக்கும் அரசு வேலையில் கவனமும் விழிப்புணர்வும் அவசியம் பொறுப்புகளை யாரை நம்பியும் ஒப்படைக்காதீங்க மாணவர்களுக்கு கல்வியில் தேவையற்ற பிரச்சனைகள் வந்தால் கண்டுகொள்ள வேண்டாம் படிப்பில் கவனம் செலுத்துங்க வேலையில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் காதல் விவகாரங்களில் ஆண்டின் முற்பகுதியில் தடைகள் ஏற்படலாம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திருமண சுபகாரியங்கள் தொடர்பாக பேசலாம் வெற்றியில் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வருமானம் அதிகமாகும் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும் அகலக்கால் வைத்து பெரிய அளவில் எந்த முதலீடும் செய்யாதீங்க அலட்சியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துல நீங்கள் நல்லா இருக்கலாம் பயணங்கள் போது கண்டிப்பாக பாதுகாப்பாகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது சொத்து வாங்கும்போதும் கவனம் தேவை வீடு சொத்து வாங்க இது ஏற்ற தருணம் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்க சரியான நேரம் இல்லை குலதெய்வ வழிபாடு குடும்பத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் காக்கும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சவால்கள் நிறைந்த ஆண்டாக அமைகிறது எளிதில் சமாளித்து முன்னேறுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கும் நிதியை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் ஜனவரி மாதத்தில் நடக்கும் பயிற்சி பொருளாதார ரீதியாக நன்மைகளை தரும் மார்ச் மாதத்தில் உருவாகும் நாலு கிரகங்களின் சேர்க்கை உங்கள் முயற்சிகளில் வெற்றியை பெறவும் நல்ல செல்வத்தை பெறவும் உதவும் இருப்பினும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி மேசம் செல்லும் ராகுவால நீங்கள் சில திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடும் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் நீங்கள் ஜனவரி மாதத்தில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படலாம் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் பல ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஜனவரி மாதத்தில் நடக்கும் செவ்வா பயிற்சியால் வேலை மற்றும் வணிகம் இரண்டிலும் வெற்றி கிட்டும் இருப்பினும் செப்டம்பர் மாதம் நவம்பர் மாதம் உயர் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் திருமணமானவர்களுக்கு கலவையான ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டின் ஆரம்ப நாட்களில் உங்கள் மனைவி மற்றும் மாமியாருடன் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் மற்றும் ஏப்ரல் வரை சூழ்நிலைகள் மேம்படாமல் போகலாம் ஏப்ரல் மாதத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்யும் வாய்ப்பு உள்ளது இந்த ஆண்டு உங்களுக்கு பத்தாவது ராசியில் பிறப்பதால் அரசாங்கத்தால் ஆதாயம் அடைவீர்கள் எதிரிகள் அடங்குவார்கள் பெரிய பதவிகளில் அமருவீர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீங்க செயல்படுவீங்க சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலை கட்டும் கணவரின் பாராமுகமும் மாறும் தாம்பத்தியம் இனிக்கும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகைக்கெல்லாம் கைக்கு வரும் பண பற்றாக்குறையால் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி கூட மீண்டும் தொடருவீங்க தந்தையாருடன் மனந்தங்கள் வரும் சேம்பப்புகள் கரையும் ஆனால் ராகு மூணாம் வீட்டில் அமர்வதால மன வலிமை கூடும் கொஞ்சம் வளைந்து கொடுத்தா வானம் போல நிமிரலாம் என்பதை உணர்வீர்கள் மாமியாரு நாத்தனாரின் நம்பிக்கையெல்லாம் பெறுவீங்க ஷேர் மூலம் பணம் வந்து சேரும் ஏழரை சனி தொடர்வதால வீண் விரயம் ஏமாற்றம் திடீர் பயணங்கள் தூக்கமின்மை போன்ற உபாதைகள்லாம் வந்து செல்லும் வியாபாரத்துல லாபம் சுமாராக இருக்கும் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முதலீடு செய்யுங்கள் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் இருக்கும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவப்பெயர் நீங்கும் நீங்கும் உயரதிகாரிகளின் உங்களின் கடின உழைப்பை புரிந்து கொள்வார்கள் உங்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திட்டமிடுதல் மூலமாகவும் விட்டு கொடுத்து செல்வதாலும் வெற்றி பெறும் வருடம் இது இந்த வருடத்தில் ஒருமுறை காலகஸ்தி சென்று சுவாமி அம்பாளை கும்பிட்டு கொடிமரத்தின் கீழ் வணங்கிட்டு வாங்க தினமும் பைரவி காயத்ரியை சொல்லுங்க வருடம் முழுக்க வாழ்க்கை பசுமையாகும் நன்றி வணக்கம்